வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் லவோட எபிசோட் 10 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின கொடி ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான். அவளுக்கு ஃப்ரூட்ஸ் ஊட்டி விடுறது என்ன, அழகா நல்லா கேர் பண்ணிக்கிறான். இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ செம்ம காமெடியா வாய்ஸ் சேஞ்ச் பண்றேங்கிற பேர்ல மூக்குல கை வச்சு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, ஆஹா வந்திருக்கிறது கொடிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேணும்னே அவனுக்கு வேலை வாங்குறா. என்னை எப்படி வேலை வாங்கினீங்க, உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் வாஷ் பண்ணி விட முடியுமா அப்படின்னு சொல்றா. உடனே ஹாட் வாட்டர் எடுத்து காலில் வச்சு அவளுக்கு தடவி விட்டுட்டு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கான். ஈவினிங் ஆனது வெளியில கூட்டு போறான், காஃபி சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்த செகண்டே பிளாஸ்க்ல காஃபி எடுத்துட்டு வந்திருப்போம் போல இவளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கியூட்டா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவளோட லைஃப்ல நடந்ததை சொல்லிட்டு இருக்கா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோவை பத்தியும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும், அவருக்காக தான் நான் இவ்வளவு விஷயம் பண்ணேன், இழைச்சது கூட உடம்பெழுக்கிறது இவ்வளவு கஷ்டம், பட் நான் அவருக்காக பண்ணேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் அவர் என் கூடவே இருந்திருக்காரு, யாருமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை, அவருக்கு தான். எப்படி என்ன அவருக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல, நான் அழகு இல்லாதப்பயும் அவர் என்ன நேசிச்சாரு, நான் அழகா இருக்கப்பயும் அவர் என்ன நேசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவனுக்கு அழகாத குறைதான் அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அழகா அவன் தலையில ஆறுதல் சொல்ற மாதிரி அவளோட தலையை இப்படி தடவி வருடி கொடுக்கறான். இவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவளுக்கு நல்லா தெரியும் இது நம்ம ஹீரோ தான்னு. இப்ப அவளே சோகமா பாத்துட்டு அவ குண்டா இருக்கப்ப எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கோம், அவளை மேல ஏறி உக்காந்துட்டு அவளை தூக்கிட்டு வர சொல்றது, சமைக்க சொல்றது, பாத்திரம் விளக்க சொல்றதுன்னு ஏகப்பட்ட வேலை சொல்லுவான்ல, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி இந்த சீனை கட் ஆகுது, காலையில காட்டுறாங்க, அங்க அசோக் தான் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த ஃபிளார்ஸ் எடுத்து தூக்கி போட்டுட்டு அவன் ஒரு ஃபிளாரை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கான். இப்ப வெளியில நர்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான், அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. என்ன சார் டெய்லி வந்து மேடம் பாக்குறீங்க போல அப்படின்னு நர்ஸ் கேப்பா. இத நம்ம ஹீரோயின் யாரு சவுண்ட் கேக்குதுன்னு வெளியில வந்து பாப்பா. இப்ப அசோக் வாய்ஸ் கேட்கவும் அப்ப டெய்லி வந்து பார்த்தது அவர் இல்லையா அசோகா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இவ தப்பா புரிஞ்சுகிட்டா, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்மள ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டது அசோக் தான், கொடி இல்லைன்னு நினைச்சுகிட்டா. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவளுக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்றது எப்படி, தோல் அழகா சீவுறது எப்படின்னு யூடியூப பார்த்து கத்துட்டு இருக்கான். இப்ப ஃப்ரெஷ்ஷா அவளை டிஸ்சார்ஜ் பண்ற நேரம் வந்துருச்சு இல்ல, அவ ஐலாம் ஓபன் பண்ணிருப்பா, இந்நேருக்கும் ஃப்ரண்ட்ல போய் நிக்கணும், ப்ரப்போஸ் பண்ணிடும் சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேரா அவளுக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்தையும் அழகா ஒரு பொக்கை மாதிரி ரெடி பண்ணிட்டு வருவான். இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் அசோக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கான், அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இத பாத்துட்டு இவனுக்கு அப்செட் ஆயிடுது, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். உன்னை யாரு கேர் பண்ணாலும் அது அசோக்கு தான் நினைப்பியா, ஏன் நானா இருக்க கூடாதா, உன்னை நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டுறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு கட்ட வித்துறாங்க, அசோக்குக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க, நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடிய நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, என்ன வந்து அவரு பாக்க கூட இல்ல, என்ன கேர் பண்ண கூட இல்ல, என் மேல இருக்க கோவம் அவருக்கு போகவே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயின் சொல்றா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அசோக் ஒண்ணு வந்து பாத்துருக்க மாட்டாங்க, கொடியாதான் இருப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு யாரா இருக்கும்னு அப்படின்னு சொல்றா. அப்படியே காலையில விடியுது, அவளோட பழைய மேனேஜர் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட போய் எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுங்க, எம்எல்ல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் இன்னும் இப்படி இருக்கீங்க, இங்க பாருங்க நான் குண்டாகல, நான் திரும்ப பழைய மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணா சைட் கேரக்டர் வேணா கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அது பரவாயில்ல, எனக்கு சைட் கேரக்டர் இருந்தா போதும், அதை பிடிச்சி என் டேலண்ட் வச்சு நான் முன்னாடி வந்துடுறேன் பேசிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க, அடுத்த சீன்ல அவளோட கேரக்டர் போட்டோ ஷூட் ஒன்னு எடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் காட்டிருக்கான். அவையே அசிஸ்டண்டா நடிக்கணும், ஹீரோயினா நடிக்கலாம்ல, லீட் கேரக்டர் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா மீட் பண்றாங்க. அங்க போய் சாரி கேட்கலான்னு வந்து உட்காந்தா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதே நம்ம அசிஸ்டன்ட் தான். சரி சாரி கேட்கலான்னு பார்த்தா அவ ரொம்ப திமிரா நடந்துக்கிறா, என்ன சொல்லுங்க அப்படிங்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப பழைய மாதிரி வாக்குவாதம் வந்துச்சு, நீ ஒரு பண்ணி, நீ ஒரு பிசாசு, ஏன் கூட எதுக்கு திரும்ப பேச வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் தான் ஐயோ போச்சு ஆரம்பிச்சிட்டீங்களா, விலகுங்க விலகுங்க அப்படின்னு விளக்கி விட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது, கால வந்துட்டு ஹீரோயின் மேல அவ்வளவு கோபம், ஆனாலும் பாசம் ரொம்ப அதிகம். அதனால ஹீரோயினை பாக்குறதுக்காக நேராவே அந்த ஷூட்டிங்க்கு போறான், ஏன்னா அவளுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையா,
அதனால நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, நான் பாத்துக்கிறேன், லீட் கேரக்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்காக தான் போவான். உங்களுக்கு தேவையா, என்ன நானே பாத்துக்கிறேன், எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும் அப்படின்னு சண்டை போட்டிருப்பா. அத நினைச்சு கோவத்துல வந்துட்டே இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ரம்யோட அசிஸ்டன்ட் ரெண்டு வாலிங்க இருக்காளுல, அவளுங்க நம்ம ஹீரோயினை பயமூத்தணும்னு பின்னாடி வந்துட்டு பயமூத்துறாங்க. பேய் மாதிரி சவுண்ட் விடுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயம் வந்துருது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கா. இதே நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றான், அங்க ஷூட்டிங்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அதுல ஒரு காஸ்டியூம் எடுத்து போட்டுட்டு குண்டிச்சி குண்டிச்சி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். ஐயோ யாரோ வராங்க, ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனோட மெயின் பாயிண்ட்ல இடிச்சுட்டு உதச்சிட்டு ஓடியே போயிடுறா. அவளுக்கு அவ்வளவு பயம், யாராது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நான் தாண்டி குண்டிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். பாவம் இங்க பாருங்க துடிச்சு போயிருவான். அந்த ஒரு உதச்சதுல வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்குல்ல, ஒரு குண்டலடி ஒண்ணு கராத்தே விலகிருப்பா போல, ஒண்ணு வச்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவனோட மொபைல் தண்ணி அவளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சோகமா உட்கார்ந்துறான். அப்படியே இந்த மொபைல் எப்ப சரியாகும், அவளுக்கு நான் தான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சோகமா உட்கார்ந்துறான். அப்படியே அடுத்த நாள் ஷூட்டிங் ரெடியாகிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் என்ன சரியாகல, வேற வழி இல்லாம ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பா. அவங்க வேற சரியா ஒரு ஆளு ஒழுங்கா பண்ணலனாலும் கட் கட்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடி ஷ
ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறத ஹீரோ படுத்திருந்து கவனிச்சுட்டே இருக்கான். அங்க செட்டிங்ல அங்க ஷூட்டிங்ல வர ஒரு ஆளுங்களோட இவனும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறதுக்காக அவ கூடயே சுத்திட்டு இருக்கான். செம்ம கேரக்டர்ல இப்படி எல்லாம் கேர் பண்ற பசங்க எங்கதான் இருக்கானுங்களோ, கண்ண மாட்டா. இப்படி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் அங்க அசோக் வரான். அவனும் நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்கான். அதனால டைரக்டர் கிட்ட என்ன சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சொன்னனால சரி ஓகே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவனும் கொஞ்சம் சொல்லிடுறான். ஹீரோயின் பாவம் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு தத்தி தத்தி நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ வேகமா அவள்கிட்ட பேசுறதுக்காக போறான். அங்க இருக்கவங்க என்ன அங்க போறீங்க, போங்க போங்க, போய் அடுத்தது போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஆபீஸோட சிஇஓன்னு கூட அவங்களுக்கு தெரியல, மாறு வேஷம் போட்டிருக்கானாமா. சரி ஓகே, அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கால் வலிக்குதுன்னு ஓரமா போவா. அவ போகிறத பாத்துட்டு அசோக் வரான். கால் ரொம்ப வலிக்குதா, சாரி என்ன மன்னிச்சுடு, நீ கஷ்டப்படுற நேரத்துல நான் கூட இருந்திருக்கணும், பட் சாரி அப்படின்னு சொல்றான். இப்ப பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, அதை நான் நினைச்சு ஃபீல் பண்ணவும் இல்ல, என்னோட பாஸ்ட் நான் அதை விட்டுட்டேன், இனிமே என்னோட ஃபியூச்சரை தான் நான் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன், இனிமே நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அவன் எவ்வளவோ சாரி கேட்டு பாக்குறா, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான் நம்ம ஹீரோயின். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. ஆக இன் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மொபைல் எடுத்து பாக்குறான். அந்த மொபைல் இன்னும் ஆன் ஆகவே இல்ல, ஆஃப்ல தான் இருக்கு. அவனுக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட இடத்துக்கு வருவான். அப்படி அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தன் இருப்பான். என்ன மேடம் ஹீரோ பாத்துட்டீங்களா, சார் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். என்ன உளறீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தள்ளி விட்டுறா. என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்காக தானே சார் இங்க மாறு விஷயத்துல எல்லாம் வந்திருக்காரு, ஷூட்டிங் நடக்கிற இடத்துலதான் இருக்காரு, நீங்க இன்னும் பாக்கலையா பேசலையா அப்படின்னு சொல்றான். இதை பாத்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன எனக்காக இங்க வந்திருக்காரா அப்படின்னு யோசிக்கிறா. அவனோட மொபைலுக்கு கால் பண்ணி பாக்குறா, ஆனா மொபைல் தான் ஆஃப்ல இருக்கே, சோ ரீச் ஆகவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத ரம்யாவோட அசிஸ்டண்டோ ரம்யாவும் கவனிச்சிடுறாங்க. போச்சு, ஏதோ பிளான் பண்ண போறாளுங்க. வேக வேகமா அவளால சாப்பிடவே முடியல, ஹீரோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போன் ட்ரை பண்ணிட்டே அந்த இடம் ஃபுல்லா சுத்தி அலசுறா. ஆனா ஹீரோவே காணோம். நைட் ஆகுது, அவளுக்கு உடம்பு முடியாமே போயிடுது. இங்க ஹீரோவை காட்டுறாங்க, ரூம்குள்ள உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் ரொம்ப பணக்கார பையனா வளர்ந்தவன், ஆனா இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனால முடியவே இல்ல. இதே நேரம் அதே ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வரா. எங்க இருக்கீங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க, எனக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், இப்ப நான் உங்களை பாக்கணும், எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு ஹெவி ஃபீவர் வேற ஆகுது. உடனே மொபைல் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. என்னன்னு அவளுக்கு பேசணும்னு தோணுது, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவா போல, அதனால அழுதுட்டே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது, இவ்ளோ லவ் பண்றியாடே குண்டச்சி என்ன அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் வேற. அப்படியே எபிசோட்ல அவனை முடிக்கிறாங்க. ஹீரோயின் இப்படி புலம்பிட்டு இருக்கத அவன் பாட்டுக்கு
ஓரத்துல நின்னு சிரிச்சுட்டே இருப்பான். ஆனா நேரம் ஆக ஆக அவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா, பயப்பட ஆரம்பிச்சிடறா. அதனால வேற வழி இல்லாம சபி அப்படின்னு கூப்பிடுறான். இவனை பார்த்துதான் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இங்கதான் இருக்கீங்களா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்றா. இப்ப அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே அவன் ஷோல்டர்ல படுத்துக்கிறா. இவன் வேணும்னே படுக்கிறா, நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மள ரொம்ப மிஸ் பண்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் டயர்ட்ல இருக்கிறத கூட கவனிக்காம டாக்குன்னு அப்படியே அவளை கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு பக்கத்துல பாக்குறா, அவ அப்படியே மயங்கி ஷோல்டர்லயே விழுகிறா. இவனுக்கு பயம் வந்துருச்சு, என்னாச்சு என்னாச்சுன்னு தொட்டு பார்த்தா குதிக்குது. இவனுக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு, போய் வேகமா கதவை தட்டுறான். கதவு பூட்டி இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் உள்ள வரத தெரிஞ்சு ரம்யாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல ரெண்டுங்க, அதுங்க ரெண்டும் டோரை லாக் பண்ணிட்டு போயிருக்கோங்க. இது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வேற ஹெவி ஃபீவர், அப்படி விட்டா என்ன ஆகுறதுன்னு இவன் பயத்துல கதவு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். இதே நேரம் இங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை தான் தேடிக்கிட்டே இருப்பான். இங்க சவுண்ட் கேக்குறது தெரிஞ்சு வேகமா ஓடி வந்து பார்த்தா உள்ளக்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. எப்படி பக்கத்துல இருக்க கல்லை வச்சு அந்த பூட்டை உடைச்சிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு வேற அடிபட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இவன் ஹீரோயினே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்பதான் அசிஸ்டன்ட் சொல்றான், நீங்க உங்களை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது, அவங்களுக்கு ஒண்ணு முடியலன்னா நீங்க துடிச்சு போயிடுறீங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் பேச பேச ஹீரோயினுக்கு இவனை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறது அவனுக்கே புரியுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த யார் பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரம்யாவோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரு தான் அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பேர்த்தையும் போய் மிரட்டிட்டு வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல கூட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வைக்கிறான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் ரொம்ப பாவம், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி அவ மன்னிச்சு விட்டுறா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அடுத்த சீன்ல இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின ஃப்ரெண்ட் பிரியா இருக்கா இல்ல, அவ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு பாக்க வருவா. இந்த நேரம் ஹீரோ குனிஞ்சுக்கிட்டே ஐயோமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே வருவான். என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு அப்படி கெத்த நடந்து போவான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு அவன் யோசிச்சு பாக்குறான். ஹீரோயினுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். அவ அழகா அந்த ஆப்பிள் சாப்பிடுவா. அவ ஆப்பிள் சாப்பிடறப்ப இவன் கண்ணுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியும். அப்படியே மெய் மறந்து அவளே அறியாம இப்ப நேத்து நடந்த சீன்ஸ் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். நேத்து இப்படி எல்லாம் நடந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா, மிங்கிள் ஆகலாமா அப்படின்னு கேட்பான். உடனே அவளுக்கு என்ன சொல்றீங்க, நேத்து நடந்ததுல எனக்கு ஞாபகமே இல்லையே, இப்படி நடந்துச்சா, நம்ம கிஸ் பண்ணோமா அப்படின்னு ஏதோ ஷாக் ஆன மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவன் ஆமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல அப்படின்னு சொல்றான். லவ்வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப டக்குன்னு ஞாபகம் இல்லையா, சரி ஓகே இப்ப தெளிவதானே இருக்க, இப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோயினை பேச விடாம கிஸ் பண்ணிடுறான். அவன் என்ன பண்ணுவா, விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. டக்குன்னு யதார்த்தமா தெரியாம அவளோட மெயின் பாயிண்ட்லயே அவளோட கால் பண்றோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெண்டாவது டைம் பாவம் எருமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி வழியில துடிச்சுக்கிட்டே வெளியில போவான். இப்பதான் அசிஸ்டன்ட்டும் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. சோ அந்த சீன்ல நினைச்சு பாக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பா. ஷே பாவம் அவரு, நான் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், நான் தெரிஞ்சு பண்றேனா தெரியாம பண்றேனான்னு தெரியல, அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே எல்லாம் சரியாயிடு, விடு நீ போய் நேரா பேச அவர்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. காலையில விடியுது, ஹீரோயின் கொஞ்சம் தெம்பா இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ வரான், ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர அக்ரிமெண்ட்ல. என்ன அப்படின்னா இவங்க கம்பெனியோட எல்லா டிராமாவுக்கும் இவ்வளவுதான் மெயின் லீடா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க, நான் உங்களை லவ் பண்றேன் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் என்ன பண்ணாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்காக இப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தேவையில்ல, எனக்கு நீங்க கூட இருந்தா மட்டும் போதும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேணாம், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நான் கண்டிப்பா ஒத்தையனால முன்னேற முடியும், இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அக்ரிமெண்ட்டை திரும்பி கொடுத்துட்றா. இதை பார்த்துட்டு அவன் கண்ணுக்கு இவ்வளோ நல்ல போன நமக்கு கிடைச்சிருக்கோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. இவளுக்காக தனியாக காரு தனியாக வீடு பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவான். இதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பா. ஆனாலும் அவன் கம்பல் பண்ணி போ போ இவர் தான் இனிமேல் உன்னோட டிரைவர் கார்க்கில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவான். அவளோ சார் வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே ஒரே ப்ரொபோசல் தான், ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறான், வந்து ரெஸ்டா உட்கார முடியல, அடுத்தடுத்து காலிங் பெல்ல ஒரு ஒரு கொரியர்னு வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, என்னடா இவரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஏதோ பழைய விஷயம்லாம் யோசிச்சுட்டு சோகமா வாக் வந்துட்டே இருப்பா. இந்த நேரம் டக்குன்னு அவன் உட்காந்துருக்கப்போ அந்த சைடு எல்லாமே பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க, வாலிபால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவன் மேல பட்டுறது, தூக்கி போட்டது நம்ம அசோக் தான் போல, ஹீ சாரி சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான்.
இருக்கான், பக்கத்துல வந்து உட்காடுறான். ஹீரோயின் சரியாவே பேச மாட்டான், மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். இவன் தான் லோடலோடன் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, உனக்கு அடிபட்டு இருக்கு, வீடு வரை நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் ஓகே பரவாயில்ல நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், இதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிடுவா. அப்படியே வீட்டுக்கு வந்து அவள் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கிறா. அப்ப கையை செக் பண்ணி பாக்குறா, நம்ம ஹீரோ கொடி போட்ட பிரேஸ்லெட்டை காணோம். ஐயோ செயினை காணோமே அப்படின்னு வேக வேகமா ஓடுறா. அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு போயிடுறா. இதே நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றான், போனை எடுக்க யாருமே இல்ல. இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க, போன் அடிச்சு அடிச்சு பாக்குறா, ஹீரோயின் எங்க போனானே தெரியல. வேகமா வீட்டுக்கே வந்துடுறான். இந்த நேரம் பார்த்து வீட்டுல தேடி தேடி பாக்குறான், வீட்லயும் யாரும் இல்ல, கதவு வேற ஓபன்ல இருக்கு. என்னடா அவளை காண உள்ள என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறான். இதே நேரம் வீட்டு வாசல்ல நம்ம அசோக் இருக்கல, அவன் காலிங் பெல் அடிச்சு நின்னுட்டு இருக்கான். இவன் வீட்டுல இருந்து வந்து திறக்கறான். நம்ம ஹீரோ, நீ இங்க என்னடா பண்ற, இந்த வீடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சரி சண்டை. உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் எப்ப பாரு ஹன்சிக்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இப்படி சண்டையில கோவத்துல வார்த்தை விட்டுறான். இவ்வளவு நாள் அசோக் தானே அடி வாங்கிட்டு இருந்தான், இப்ப கோவத்துல நம்ம ஹீரோ போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறான் அசோக். அப்படியே கோவமா திரும்ப அவ தடுமாறி கீழே கிடக்கிறத பாத்துட்டு பாவம் அவனுக்கே பாவமா இருக்கு. உடனே கை தாங்கலாம் அவனை வீட்டை கூட்டு வந்துட்டு அவனோட காலுக்கு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு பேண்டேஜ் போட்டு விடுறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி தெரியுது. இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் நினைச்சு அழுக ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோ, காலையில இருந்து நம்மளை பாக்கல, என்ன ஆனனு தெரியல, போனு கூட எடுக்க மாட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சான். இப்ப நம்ம அசோக் மெதுவான் பக்கத்துல வந்துட்டு, நீ எதுக்குமே பயப்படாத, நான் அவளை பார்த்தேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவ இங்கேதான் எங்கேயோ இருப்பா, நான் அவளை கிரவுண்ட்ல பார்த்தேன், நம்ம கிரவுண்ட்ல போய் செக் பண்ண. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹன்சிகா உன்ன ரொம்பவே லவ் பண்றான், அது எனக்கே நேத்து தான் தெரிஞ்சிச்சு. நேத்து நான் அவளை பார்த்து பேசினேன், என்கிட்ட சரியா கூட பேசல, அவன் மனசுல இப்ப நான் இல்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவன் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, நீ அவளை நல்லா பாத்துக்கோ, நீனும் அவளை எவ்வளவு லவ் பண்றன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, நானுமே உங்க ரெண்டு பேருக்கு இடையில வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப உங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதே கிரவுண்டுக்கு போய் பாக்குறாங்க. அதே இடத்துலதான் நம்ம ஹீரோயின் மழையில உட்காந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை தேடிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து சொல்றாங்க. ஆனாலும் என்னோட பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடிட்டே இருக்கா. அவ இந்த பக்கம் தேட அந்த பக்கம் அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் வேற ஒருத்தர் வந்து பூட்டிட்டு போயிடுறாரு. இதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோயின் அங்க தனியா இருக்கிறத பாத்துட்டு, என்னாச்சு, நீ என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் வேற வாங்கி தரேன், மழையில இப்படி நினைச்சிட்டு இருக்க, உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். உடனே இவ, உங்களுக்கு வேணா அது ஈஸியா இருக்கலாம், பட் எனக்கு அது என்னோட உயிர் மாதிரி, நான் அதை விட மாட்டேன், ஏன்னா அது நீங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவா. இப்படி உங்க ரெண்டு பேரும் சென்டிமெண்டா இருக்காங்க. சரி ஓகே, ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கம்பி மேல ஏறுறான். இவ இவ அழுக ஆரம்பிச்சிடறான், ஏன் இப்படி பண்றீங்க, நான் சொல்றதே கேட்க மாட்டீங்களா, ஏதாவது ஆன்சுனா என்ன ஆகுறது, இவ்வளவு பெரிய ஹைட்டு, கீழே விழுந்தா முடியலங்க, பிளீஸ்ங்க இறங்குங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கா. இவன் வேக வேகமா ஒரு உணர்ச்சியில ஏறிடுறான். ஆல்ரெடி அவனுக்கு கால வேற அடிபட்டு இருக்கு, வேகமா தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்துடுறான். பாவம், இதை பார்த்துட்டு அவனால தாங்கிக்கவே முடியல, அழு அழுன்னு அழுகிறான். நான் தான் சொன்னேன் இல்ல, கேட்டீங்களா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கத்தி கத்தி அழுகிறா. இப்ப கீழே விழுந்த டைம் டக்குன்னு அவனோட கை கிட்ட பிரேஸ்லெட் மாட்டிக்கிச்சு. இதை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, ஓ உயிர், உன்னோட ரெண்டு உயிரும் இங்கதான் இருக்கு பத்தியா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு நானும் பிரிஞ்சிட மாட்டேன், இதையும் பிரிக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அழுதுகிட்டே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரம் ஹீரோக்கு டக்குன்னு மயக்கம் வருது. என்னன்னு பார்த்தா தலையில அடிபட்டு கீழே விழுந்த வேகத்துல ரத்தம் கடகடகடன்னு போகுது. இதே நேரமும் அசோக் வேக வேகமா யாராவது செக்யூரிட்டியால கூப்பிடுறான். அங்க சுத்தமா யாருமே இல்ல. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி வேகமா ஓடி வராங்க. இவனுக்கு தலையில செம்மையா பிளீட் ஆயிட்டு இருக்கு, அரை மயக்கத்துல இருக்கான். அப்ப கூட என்னை விட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டல, என்னோட போன் கால்ஸ் எல்லாம் எடுப்பல, நீ இப்படி என்னை விட்டு போன என்னால தாங்க முடியல, நீ கூடவே இருப்பதானே அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும், இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டண்டும் அசோக்கும் வந்து அந்த கேட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது, மயக்க வர ஆரம்பிக்குது, பிளீடிங் ஓவர் ஆகுது. அப்படியே எபிசோட் 13 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட்ஸ் இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு இந்த டிராமாவை வேக வேகமா முடிக்கிறேன்னா, ஒரு சூப்பரான ஆன்கோயிங் டிராமா போயிட்டு இருக்கு, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அத ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த உடனே நான் அப்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோ வேக வேகமா இது முடிச்சிட்டு அந்த டிராமாவையும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.